புதுடெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை அவரது இல்லத்தில் இன்று காலை சந்தித்து பேசினார் எடப்பாடி பழனிசாமி. இந்த சந்திப்பின் போது மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார், தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் ஆகிய மூவர் மட்டுமே உடனிருந்தனர். சுமார் 20 நிமிடங்கள் நீடித்த இந்த சந்திப்பில் கஜா புயலுக்கு நிவாரணம் கோருவது தொடர்பான மனுவை அளித்தார் முதல்வர். தற்போது கஜா புயலால் டெல்டா மாவட்டங்கள் மொத்தமாக சீர்குலைந்துவிட்டன. இதன் பாதிப்புகளை சரிசெய்ய 15,000 கோடி ரூபாயை கேட்டிருந்தார் எடப்பாடி பழனிசாமி. இதில் முதல்கட்டமாக 1,500 கோடி ரூபாயை ஒதுக்குமாறு கோரிக்கை வைத்திருந்தார். இதற்கு பதிலளித்த பிரதமர், பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய குழு ஆய்வு நடத்தும், புயல் பாதித்த பகுதிகளுக்கு மத்திய படைகள் அனுப்புகிறேன் என கூறியிருக்கிறார். மேலும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கூறியதாவது, சாதாரண காயமடைந்ததற்கு 25 ரூபாய், உயிரிழந்த 231 பசு மற்றும் எருள் மடலுக்கு தலா 30,000 ரூபாய் இழைப்பீடு வழங்குவதாக அரசு அறிவித்துள்ளது. காலைமடலுக்கு தலா 25,000 ரூபாய், ஆடுகளுக்கு தலா 3,000, முழுவதும் சேதமடைந்த குடிசை ஒன்றுக்கு 10,000 ரூபாய், பகுதி சேதமடைந்த குடிசைகளுக்கு 4,090 ரூபாய், முழுவதும் சேதமடைந்த குடிசைகளும் வீடுகளுக்கும் பதிலாக தகுதி வாய்ந்த நபர்களுக்கு புதிதாக வீடு கட்ட புதிய நிதி அரசு வழங்குகிறது. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10 கிலோ அரிசி, 1 வேட்டி, 1 சேலை மற்றும் 1 லிட்டர் மண்ணெண்ணெய் ஆகியவை வழங்கப்பட்டு வருகின்றன. முகாமில் தங்களுக்கு கூடுதலாக 1 வேட்டியும் சேலையும், கூடுதலாக 4 லிட்டர் மண்ணெண்ணையும் வழங்கப்பட்டது. முகாமில் தங்கியுள்ள குடும்பங்களுக்கு உடனடியாக வாழ்வாதார நிவாரணமாக குடும்பம் ஒன்றிற்கு தலா 5,000 ரூபாய், துணிமணிகள், பாத்திரப் பண்ணுகள் ஆகியவை வாங்க குடும்பத்திற்கு 3,800 ரூபாய் வழங்கப்படுகிறது. முகாமில் தங்கியுள்ள பெரியவர்கள், தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஆவி நிறுவனம் மூலம் பால் வழங்கப்பட்டு 590 மருத்துவ முகாமல், 2,616 நடமாடும் மருத்துவ முகாமல் பணியில் ஈடுபட்டுள்ளன. இதுவரை 1,96,603 நபர்கள் இம்மருத்துவ முகாமில் மூலம் பயன்பட்டுள்ளனர். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட கிராமப்பகுதியில் உள்ள குடும்பங்களுக்கு 2018 டிசம்பர் மாதத்துக்கான மண்ணெண்ணெய் ஒதுக்கீட்டை நவம்பர் மாதமே சம்பந்தப்பட்ட நாயகப்படையில் பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவுறுத்தப்பட்டது. சுமார் 175 மரங்கள் நடப்பட்டுள்ள ஹெக்டர் ஒன்றுக்கு 1,92,500 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். இதை தவிர மறுசாகுபடி செய்ய ஹெக்டருக்கு 72,500 ரூபாய் வழங்கப்படும். இதன் மூலமாக நிவாரணம் மற்றும் மறுசாகுபடி தென்னை விவசாயிகள் ஹெக்டருக்கு 2,64,600 ரூபாய் தருவார். சொட்டு நீர் பாசனத்துக்கு சிறு விவசாயிகளுக்கு 100% மானியம், மற்ற விவசாயிகளுக்கு 70% மானியம் வழங்கப்படும். நெல் பயிருக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கு நிவாரணமாக ஹெக்டருக்கு 13,500 ரூபாய் வழங்கப்படும். கரும்பு, வாழை, காய்கறிகள் மற்றும் மலர்கள் போன்ற பாசன பயிர் சேதங்களுக்கு நிவாரணமாக ஹெக்டருக்கு 13,500 ரூபாய் வழங்கப்படும். இப்பயிரை மறுசாகுபடி செய்யாத செலவில் 40% முதல் 50% மானியம் வழங்கப்படும். சொட்டு நீர் பாசனத்திற்காக சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியம், இதர விவசாயிகளுக்கு 75% மானியம், ரூபாய் 75,000 ரூபாய் வரையும் மறுசாகுபடி செய்வதற்கு வழங்கப்படும். முழுவதும் சேதமடைந்த வலைகளுக்கு வலையிடக்கூடிய கட்டுமரங்களுக்கு 42 ரூபாய் வழங்கப்படும். 42,000 ரூபாய் வழங்கப்படும்.